அவர் புலமைப்பித்தன் என்ற பாவலர், மேலால் அரசவை கவிஞர், மிகச்சிறந்த ஒரு கவி பேரரசர், கவி சக்கரவர்த்தி, அவருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் அந்த சந்த இசைக்கு இசைக்கேற்றார் போல அழகாக எழுதுகிற அழகு. ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, அதில் பாடல்ல பொய்கை எனும் நீர்மகளும் பூவாடை போர்த்தி நின்றாள், தென்றல் எனும் காதலனின் கை விளக்க வியர்த்து நின்றாள். இந்த ஒரு வரியை பல மணி நேரம் பேசலாம். பொய்கை என்கிற ஒரு பெண் தன்னுடைய ஆடையாக பூக்களை ஆடையாக போர்த்தி நின்று நிற்கிறாளாம். தென்றல் என்னுடைய காதலன் வந்து அப்படி தொடறானாம். தொட்டவுடனே தண்ணி தெரிகிறது, அது வேர்க்கிறதாம். தண்ணீரே வேர்க்கிறது என்ற ஒரு புதிய ஒரு கற்பனையை, கவித்துவத்தை, கலை அழகை, கவித்துவ பேரின்பத்தை இந்த பாடலை கேட்கலாம். பொய்கை என்னும் நீர்மகளும் பூவாடை போர்த்தி நின்றாள், தென்றல் என்னும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றாள். என்ன அருமையான கவிதை! இப்படி அவருடைய பாடல்கள்லாம், இப்படி புலமைப்பித்தன் அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே கவித்துவமும் சந்த அழகும் சொற்களுடைய சிறப்பும் பொருட்செறிவும் அப்படியே கொட்டி கிடக்கும்.